எல்லாருமே ரொம்ப தப்பா பேசினாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டு நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் அப்படின்னு அன்சிதா அவங்க சொன்ன கதையை கேட்டு எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அன்சிதா அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய சோகங்களை வந்து கடந்து வந்திருக்காங்க. சொல்ல போனா இப்ப கூட சமூக வலைதளத்துல பேசுற ஒவ்வொரு விஷயங்களால உடஞ்சு போய் தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே போனாங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள முதல் முறையா மனம் திறந்து அவங்களுடைய கதையை வந்து சொல்லியிருக்காங்க. அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, எனக்கு ரொம்ப முடியாம இருந்த சமயத்துல கூட அப்பா வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும், வேற கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் அம்மா கேட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்கு உடம்பு முடியாம போச்சு, அப்ப கூட அப்பா என்ன கண்டுக்கல. அம்மா எங்களை பாத்துக்கிறதுக்காக துபாயில ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, எங்களை ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருந்தாங்க. அங்க சாப்பிடறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்ட சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பாவோட கஷ்டம்னா எனக்கு வந்து ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா என் கூட யாருமே இல்லை, அவங்களோட அன்பெல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை, ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நான் வளர்ந்தேன்னு அன்சிதா பல உண்மைகளை உடைச்சு பேசியிருந்தாங்க. சமூக வலைதளங்கள்ல இவங்களை பத்தி எழுதின செய்திகளால ரொம்பவே உடஞ்சு போயிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில நிறையவே இதனால அடிபட்டு இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை கேட்டு உள்ள இருந்த எல்லாருமே ரொம்பவே கலங்கி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சொல்ல போனா அன்சிதா அவங்க ஆரம்பத்துல வந்து நடிக்கவே பிடிக்காம தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காங்க. சின்ன சின்ன கதாபாத்திரங்களை 18 வயசுல இருந்தே தன்னோட குடும்பத்துக்காக நடிச்சிருக்காங்க. தன்னோட அம்மாவுக்காகவும் அண்ணனுக்காகவும் தான் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா அப்பா ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. குடும்பத்துல எல்லாருமே வாழணும், நல்லா சாப்பிடணும், இதுக்கெல்லாம் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிதான் அன்சிதா அவங்க 18 வயசுல நடிக்க வந்திருக்காங்க. சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணி அவங்களுடைய திறமையால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அடுத்தடுத்த சீரியல்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். சீரியல்ல ஒரு பக்கம் அவங்க நடிச்சிட்டு இருந்த சமயத்துல தான் மிகப்பெரிய கெட்ட பேர், அதாவது தேவையில்லாம சமூக வலைதளங்கள்ல அவங்க ஒரு வம்புல சிக்கி அது மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துச்சு. ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், இனி இந்த உலகத்துல நான் வாழவே வேண்டாங்கிற முடிவெடுக்கிற நிலைமைக்கு அன்சிதா அவங்க போயிட்டாங்க. உடஞ்சு போய் கண்ணீரோட வந்து உட்கார்ந்திருந்த சமயத்துல தான் இனி நம்ம போனா நம்மளோட அண்ணனையும் அம்மாவையும் யாரு பாத்துப்பா, கண்டிப்பா அவங்கள பாத்துக்க யாரும் இல்ல. அந்த நேரத்துல ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி ரொம்பவே அட்வைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து துணிஞ்சு என்னோட வாழ்க்கையில அடுத்த முடிவுகளை வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். அதுவும் சமூக வலைதளத்துல வந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்து நான் ரொம்பவே உடஞ்சு போயிட்டேன். அதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல, அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. என்ன தப்பு தப்பா பேசினாங்க, என்னுடைய அம்மாவை எப்படி எல்லாம் பேசினாங்களோ அதே போல எனக்கும் அந்த வலியும் வேதனையும் வந்துச்சு. அதை கடந்து வரும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஒவ்வொன்னையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் அழுதுருக்கேன், நான் பண்ணாத தப்புக்காக எனக்கு கெட்ட பேர், எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்சிதா அவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்பவே எல்லாரையுமே நெகிழ்ச்சியாக வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதையும் கடந்து வந்து இன்னைக்கு ரொம்பவே தைரியமா இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். அம்மாவுக்காகவும் அண்ணனுக்காகவும் ஏதாவது ஒன்று செய்யணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி அன்சிதா அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த போட்டியாளர்கள் எல்லாம் ரொம்ப தைரியமா இருங்க, உண்மையா நீ வந்து ஸ்ட்ராங் உமன் தான், இதையும் கடந்து வா சரியாகும் அப்படின்னு எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அன்சிதா அவங்களுடைய இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.